நண்பர்களே, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கேன். அதாவது ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 5 நிமிடம் உங்க வாழ்க்கையில நீங்க ஒதுக்கிட்டு நீங்க கொஞ்சம் உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்க உடல் ரொம்ப ஆரோக்கியமா அற்புதமா இருக்கும். அது மட்டும் இல்ல, உடலுக்கு ஊறு விளைவிக்காத உணவாக நம்ம சாப்பிடணும். அதுவும் கட்டுக்கோப்பான சில உணவுகளை கண்டிப்பா நம்ம சாப்பிடணும். பிடிக்குதோ பிடிக்கலையோங்க, உடலுக்கு நல்ல நல்ல அம்சங்களை தரக்கூடிய உணவு வகைகளை கண்டிப்பா நம்ம சாப்பிடணும். அப்பயோ கொழுப்புல அப்படியேதான் இருக்கும், கரையில அப்படின்னு சொல்றீங்களா? ஒரே நாள்ல மாற்றம் வராதுங்க. 5 நிமிட உடற்பயிற்சி, நல்ல கட்டுக்கோப்பான உணவு பழக்க வழக்கங்கள், பிறகு இன்னொன்னு இருக்கு, அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அந்த இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா SIZERO. இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டது இல்லையா நண்பர்களே? SIZERO வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்முடைய உடல் கொழுப்புகளை, சில தேவையற்ற சில கொழுப்புகளை வந்து கரைப்பதற்கு இது வந்து ரொம்ப 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 உதவி செய்கின்றது. அதாவது இந்த SIZERO இந்த ஸ்லிமிங் கிரீம், பாடி ஸ்லிமிங் கிரீம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துட்டு எந்தெந்த இடத்துல நீங்க வந்து அந்த கொழுப்பை கரைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு அப்படியே வனப்பாக வடிவமாக ரொம்ப அழகா இருக்கணும், நேர்த்தியா இருக்கணும் உங்களுடைய உடல் அமைப்பு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை பயன்படுத்தலாம். அதோடு உங்களுக்கு கை கொடுக்க இன்னொன்னு SIZERO. இது பாருங்க, உங்களுடைய உடல் வாகுக்கு ஏற்றவாறு வந்து தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவும் உங்களுக்கு துணை புரியும். அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்ல நீ இதை மட்டும் சாப்பிடு, நல்லா வந்துருவ, அழகா வந்துடும் உடம்பு, நீ இழைச்சிருவ அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு குறைந்தது 5 நிமிடம் உடற்பயிற்சி, பிறகு கட்டுக்கோப்பான உணவு பழக்க வழக்கங்கள், அப்புறம் அதோட சேர்த்து நம்ம SIZERO இந்த ஸ்லிமிங் கிரீம், பிறகு பாடி ஷேப், இதே நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. என்னுடைய தோழி ஒருத்தவங்க, அவங்க கிட்ட மாற்றத்தை நான் பார்த்து அவங்க கிட்ட கேட்ட பிறகு அவங்க வந்து சொன்னாங்க, இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நீங்களும் கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க. ஒரே நாள்ல உடற்பயிற்சி செஞ்சுட்டு ஒரே நாள்ல மாற்றம் வரணும், ஒரே நாள்ல பயன்படுத்திட்டு ஒரே நாள்ல மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டே வாங்க, நிச்சயமா உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். நானும் உங்ககிட்ட அவ்வப்போது என்னென்ன மாற்றம் இதை பயன்படுத்துறதுனால எனக்கு வந்து இருக்கு அப்படின்னு நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒவ்வொரு வாரமும் பாப்போங்க, நமக்குள்ள சவால் வச்சுக்கோங்க. இந்த வருடம் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறோம், ரொம்ப அழகா இருக்கிறோம், நேர்த்தியான வாழ்க்கையை வாழ்றோம். ஓகேயா?